எத்தனை மணிக்கு அப்ப போக போறா? நேரம் இல்ல போகுது. கடைசியா அங்க ஓடி ஓடி தான் ட்ரெயின் பிடிக்க போறாங்க. நான் இல்லையே கடையில இருந்தாலும் போய் சாப்பிடுறேன். அங்க புரிச்சுக்கல காய்ச்சல கரையெல்லாம் வச்சு விட்டு போறேன். ரெண்டு மூணு நாளே காணும். ஒரு சோத்து போட்டீங்கன்னா சாப்பிட்டுடுவேன். என்ன மூணு நாளைக்கு தேவையான சாமான எல்லாம் சாப்பாடுகள் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறேன். நான் சூடு காட்டி சூடு காட்டி சாப்பிட்டா ஒன்று ஓகே. மற்றது காலமே மத்தியானம் இரவுக்கு மும்முண்டு கொடு சார் போட்டா சரி. ஆ இது போல நான் எனக்கு தெரியாது, நீ சொல்லி போட்டு போறேன். அப்பா நான் சொன்னவுடைய மறந்து போவேங்க. எல்லாத்தையும் இந்த வீடு வேலை கிளீனாக வச்சிருக்கோம். இல்லைம்மா கதை அதனால பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீ இல்லைன்னு தெரிய போகுது. நான் தனியாக நிற்கிறேன் சொல்லி போட்டு சில நேரங்கள் எதுவும் பிரச்சனை வந்தாலும் வந்துடும். அதுக்காக தான் கொடுக்கணும். கதையில அஞ்சு போட்டு பிடி போட்டிருங்கோ என்ன சரியா? நான் நானஞ்சப்பா யார் வந்து பில் அடித்தாலும் கடைசி வரையும் பார்த்து தான் திறப்பேன். சரியா போட்டு வா. அப்பா நான் இல்லையேன்னு சொல்லி கவலையில சாப்பிடாம கிடாமலாம் இருந்துடுவாங்க. வடிவா சாப்பிடப்போ ரெண்டு நாளைக்கு எனக்கும் கவலையாக தான் கிடக்கு. என்ன செய்யற வீட்டை தனியாக என்னென்னு விட்டுறது? அதெல்லாம் நான் தனியாக போகிறேன் கூட வீட்டை நிப்பாட்டி போட்டு. சரியா பாருன் போட்டு கவனம் வீட்டை கவனமாக பாருங்க. சோமம் எல்லாம் இருக்கு. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வாங்குவோம். இப்போ தான் நினச்சி போகிறோம். ஓகே ஓகே ஓ நேரம் சந்திப்போம். மரம் போல ஒன்று தாண்டி என்ன அக்கா போட்டா அது சரி. 15 நிமிஷம் தர வார மாண்டுதல்ல இப்ப என்ன அரை மணி காலத்துக்கு மேல ஒரு மந்தான் அவன் கிட்ட கை கொடுத்து தச்சு நினைக்கிறது விட்டு இப்படி போயிட்டு வரும் போறோம் போறோம் நான் கேட்க மாட்டேன். ரெண்டு நாள் நீ நிக்கலாம் மனசு கடையை சொல்லி போட்டு நீ சரி என்னோட பறக்கிற என்னோட வேலை செய்யற பல்ல சொன்னவன் இவ்வளோ காலம் கல்யாணம் நான் 35 வருஷம் வந்தேன். உனக்கு வந்து மண்டை பிள்ளையிட்டு அங்கிருந்து இந்த புள்ள சுத்த இருக்கோ அட்டல் அது என்ன பிரச்சனையா? தாய்க்கு மன அழுத்தம் பண்டு கதையை முடிச்சு விட்டாங்க. விசாரிக்கதை நீ கதை சொல்லுங்க. என்ன பிள்ளைய பாக்குற கூட அப்பா அமைப்புகள் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, தனி நபர் இருக்கலாம், தனியா கூட புள்ளையில பாக்குறதுக்கு தயாரா இருக்கலாம். எத்தனையோ பேர் எவ்வளோ நிறுவனங்கள் இருக்கு. உனக்கு விருப்பம் இல்லை என்றால் பிள்ளையே ஒரு நிறுவனம் கொஞ்சம் கொடுத்துட்டு நீ சார் கொண்டது 50 எனக்கும் மன அழுத்தம் வந்து தோட அனைவரும் இங்கே இருக்கிறேன்.
பட்டி காசு கொடுத்துட்டு வேண்டமா டாமதி தோணுதும் பெரிய கடையில திறந்து விட்டுட்டு நட்டத்தில் விடுறாங்க. ஆனா பென்ஸ் காரெல்லாம் சுத்துறாங்க, மன அழுத்தத்தோட சுத்துறாங்க. சரியா, மன அழுத்தம் எல்லாருக்கும் இருக்கு. அதுக்காக வேண்டி கொலை செய்து போட்டு மன அழுத்தம்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள. ஏனென்றால் அந்த அதாவது என்ன கேட்டால், இந்த ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு உனக்கு அருகதை உரிமை, அதை யார் படைத்தானோ அவனுக்கு எப்போ எடுக்கணும்னு தோன்றதோ அவன் அப்படும் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த எடுக்கிற சக்தி இல்லையா, அதை நீங்க செய்யலாம். ஹலோ, ஓ நான் இல்ல இல்ல லைட்டு நூத்து போட்டாப்பா இது விஜய் இந்த பாட்டு பார்த்து வந்து அது இந்த விஜய் இந்த படத்துல இருமுற சத்தம் கேட்கலாம் சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரத்தால் படக்க போறோம். சரிங்க, அவன் அவனும் ஆரம்பம் பேக்கு பேக்கை மேல வைக்கப்பா, மேல வைக்கிட்டு இரு. ஓ ரயில் வந்த உடனே மேல வைக்கிறேன். ஓ சரி சரி சரி. நல்ல காலம் வீடியோ கொடுப்பதுக்கு இல்லைன்னா ஒரு சில நேரம் கேட்டு விட்ருவான் வீடியோவில் காட்டு மாண்டுனா இது முடிஞ்சாது. என் போடும் இறைவனிடம் கையேந்து அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை, இறைவனிடம் கை என்ன நினைப்பாரு நீ ஹலோ. ஓ கண்டுபிடிச்சு சொல்லிருக்கோம். நீ வந்து டென்ஷன் போய் உடுப்பு இல்லாத கலாடி போட்டு ரிலாக்ஸா உடுப்பை போட்டுக்கணும் பா. உடுப்பு மாத்திரம் சொல்றீங்க, அங்க எத்தனை பேர் வந்து திரும்பி போதும், எல்லாரும் சேர்ந்து வேன் பிடிச்சு போக போறாங்க. என்ன சத்தம் வந்து
நான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லுவேன்ன்றேன்னு ஆவு அங்க பவஞ்ச அந்த சொல்லி இப்படியே பாஞ்சா போயின்னு அப்ப நான் விஷயத்தை அப்ப நீ டல் புடி கொடுத்துடலாமே தம்பி ஓங்க இப்போ கொஞ்சம் குறஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் டல் புடி எடுத்து வா நைஸா ஏதாவது பட்டி சொல்லி கிள்ளி நைஸா மாறப்பா விழும்பட குடிச போட மாட்டீங்க நீங்க எனக்கு தெரியும் நீங்கள் கதவு திறந்து விட்டபடியால கண்ட நியாயம் வீட்டுக்குள்ள வந்தது நான் உங்களுக்கு தம்பி நீங்கள் ஒரு குடும்பத்தவர் நீங்களும் கூட பொஞ்சாதி பிள்ளை இல்ல நேரத்தையும் கண்டவனையும் கூப்பிடுங்களை வீட்டு நீங்கள் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்க கூடாது நீ செய்தது சரியேப்பா என்ன பழக்கம் உங்களுக்கு அப்பவும் நான் உங்களுக்கு போத்தல் வேண்டி ஊத்தி தரேன் குடிச்சு விட்டு நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுல இருக்கிற நீங்கள் இந்த கோலம் கொண்ட நீங்க ஒரு நாளும் சொன்னி பார்த்த கேட்க மாட்டீங்களே நீங்க இது ஒரு இவர மாதிரி ஒரு பொம்புல இங்க நின்று இருந்தா இப்ப மேலே தூக்கு போட்டிருப்பேன் தூக்க போ அதுதான் எனக்கு சரியான பயமாக்குற